மூவிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மூவிக்குள்ள போலாம். இதுதான் பார்பியோட வீடு, இது அவளோட செல்ல தங்கச்சி. இப்ப பார்பி ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அவ வீட்டுக்கு வந்துட்டா, அவ அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அவளோட தங்கச்சி அவளோட நாடான கார்டினியா நாட்டோட முக்கியமான செய்தியை பாத்துக்கிட்டு இருக்கா. இதுதான் கார்டினியா நாட்டோட பிரின்ஸ் ஜாம் ஸ்கூல். இந்த ஸ்கூல்லதான் பல நாட்டை சேர்ந்த இளவரசிகளும் கார்டினியா நாட்டை சேர்ந்த இளவரசியும் படிப்பாங்க. அண்ட் லேடி ராயலும் இங்கதான் படிப்பாங்க. லேடி ராயல்னா இளவரசிக்கு அடுத்த பதவியில இருக்கிறவங்க. இந்த ஸ்கூல்ல ஒரு சிறப்பு இருக்கு. கார்டினியாவோட லேடி ராயலா ஒரு சாதாரண பொண்ண லாட்சி மூலமா தேர்ந்தெடுத்து அவங்களே ஃபுல் ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்து படிக்க வச்சு பின்னாடி அவங்கள லேடி ராயலா நியமனம் பண்ணுவாங்க. இதுக்கு பார்பியோட தங்கச்சி ரொம்ப வெயிட் பண்றா. ஏன்னா அவ பார்பியோட பேரையும் இதுக்கு எழுதி போட்டிருப்பா, ஆனா இது பார்பிக்கு தெரியாது. இப்ப அவங்க லாட்சியை எடுக்கிறதுக்காண்டி கார்டினியா நாட்டோட வருங்கால இளவரசியான மிஸ் டெலன்சிய கூப்பிடுறாங்க. அவங்க அம்மாவும் அவளை அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப டெலன்சி லாட்சியில இருக்க ஒரு லெட்டரை எடுக்கணும். அந்த லாட்சியும் சுத்த ஆரம்பிக்குது. இப்ப அந்த லாட்சிய ஓபன் பண்றா, அங்க எக்கச்சக்க லெட்டர்ஸ் வந்திருக்கு. அதுல ஒரு லெட்டரை எடுத்து அவ பேரை படிக்கிறா. They are willows. வாவ், அது பார்பியோட நேம் தான். இத கேட்டவனே அவ தங்கச்சி ரொம்பவே சந்தோஷமாயறா. ஆனா பார்பிக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. இப்பதான் அவ தங்கச்சி நேம் போட்ட விஷயத்தை அவகிட்ட சொல்றா. ஆனா உடனே அங்க ஸ்கூல்ல இருந்து ஆள் வந்துட்டாங்க. பார்பிய கூட்டிட்டு போக அங்க வந்துட்டாங்க. அத பார்த்தவனே பார்பி இல்ல நான் அங்க வரல அப்படின்னு சொல்றா. ஆனா அவ அவங்க அம்மா உனக்கு கிடைச்ச வாய்ப்பா விடாதன்னு சொல்றாங்க. இதனால உடனடியா பார்பி ஸ்கூலுக்கு போற நிலைமை வந்துருது. அவனும் அங்க இருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுறா. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல பிரின்ஸ் ஜாம் ஸ்கூல்ல காட்டுறாங்க. பார்பி அங்க போய் சேர்ந்துட்டா. இப்ப அவ உள்ள போறா. அங்க பிரின்சஸ் மட்டும் இல்ல, அவங்க ஹெல்ப்புக்கு ஃபைரிஸும் இருக்காங்க. அவளை பார்த்தோனே பிரின்ஸ்ங்கிற டாக் வந்து அவ கூட ரொம்ப க்ளோஸாவே பழகிருது. இப்ப ஜாம் ஸ்கூலோட ஹெட் அங்க வராங்க. அவங்க பார்பிய வெல்கம் பண்றாங்க. அப்படியே அவளை உள்ள கூட்டிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க ராயலுக்கு படிக்க வந்தவங்க யாரும் முழுசா முடிச்சது இல்ல, ஆனா நீ ஸ்டடியை முழுசா முடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஜாம் ஸ்கூலோட ஸ்டடி ஹாலையும் அவங்க பிராக்டிஸ் பண்ற டான்ஸ் ஹாலையும் காட்டுறாங்க. இப்ப அவங்க பார்பிக்கு ஒரு ஃபெயரியையும் குடுக்கறாங்க. இந்த ஃபெயரி தான் உனக்கு இனிமேல் ஹெல்ப் பண்ண போகுது, இது உன்னோட ஃபெயரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப அந்த ஃபெயரியும் பார்பி கூட க்ளோஸ் ஆயிருது. அந்த ஃபெயரி பார்பியோட கபோர்டு அவளுக்கு காட்டுது. அந்த கபோர்டாவது ஓபன் பண்ணுது. இப்ப அந்த கபோர்ட்ல பார்பிக்குன்னு புக்ஸ்ல இருந்து டிரெஸ்ஸஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஃபெயரி இப்ப ஒரு சென்ட் பாட்ல தூக்கி போடுது. அத பார்பி புடிச்சு அது போய் டெலன்சி மேல பற்றுது. இதனால டெலன்சி பார்பிய செம்மையா திட்டியறா. ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே பார்பிக்கும் டெலன்சிக்கும் புடிச்சுக்காம போயிருது. ஃபெயரி பார்பிய டிரெஸ் சேஞ்ச் பண்றது காண்டி கபோர்ட் குள்ள கூப்பிடுது. பார்பியும் உள்ள போறா. நீ ரொம்ப கியூட்டா இருக்கு பார்பி அப்படின்னு ஃபெயரி சொல்லுது. சரி, உன்னோட ரூம் நான் உனக்கு காட்டுறேன். அப்படியே ஒரு ரூம்மேட்ஸையும் உனக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். பார்பிய கூட்டிட்டு போறேன். இவ பேரு தான் ஹேட்லி. இவளுக்கு டான்சிங்னா பிடிக்கும். இவ பேரு அயலா. இவளுக்கு மியூசிக்னா பிடிக்கும். இவங்க ரெண்டு பேரும் தான் பார்பியோட ரூம்மேட்ஸ். இப்ப எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாரையும் ஸ்டார் லைட்டுக்கு கூப்பிடுறாங்க. சோ இதுதான் ஸ்டார் லைட். அவங்க எல்லாரும் ஸ்டார் லைட்ல போய் அசம்பிள் ஆகுறாங்க. இங்க அயலாவும் ஹேட்லியும் பார்பி கிட்ட ராணி இசபெல்லா மரணத்துல இருக்கிற மர்மத்தை பத்தி கேக்குறாங்க. ஆனா பார்பி எனக்கு அதெல்லாம் தெரியாதே அப்படின்னு சொல்லிடுறா. ராணி இசபெல்லா கார்டியாவோட முன்னாள் பிரின்சஸ். அவங்களோட மரணத்தை பத்தி தான் அவங்க சொல்றாங்க. அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்ததா சொல்றாங்க. ஆனா அவங்க எப்படி இறந்தாங்கங்கறது இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல. இசபெல்லா ராணியோட லேடி ராயல் தான் டெலன்சியோட அம்மா. அதனால தான் டெலன்சி இப்ப பிரின்சஸ் ஆக போறா. மத்தபடி டெலன்சியா அவங்க அம்மாவும் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களே இல்ல. அவங்க தான் ஏதாச்சும் ஒன்னு பண்ணிருக்கணும் அப்படின்னு பேசுறாங்க. நெக்ஸ்ட் டே டான்ஸ் கிளாஸ்ல எல்லாரும் அசம்பிள் ஆகுறாங்க. பிரின்சஸ்க்கும் லேடி ராயலுக்கும் இம்பார்ட்டன்ட் டான்ஸ் தான். அத பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அங்கேயும் டெலன்சியால பார்பி கீழே விழுந்துறா. இதனால அங்க இருக்கிற எல்லாமே விழுந்து அந்த இடமும் சதப்பிருது. இதனால டெலன்சியோட அம்மா கிட்ட பார்பி திட்டு வாங்குறா. அவ எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு ரொம்பவே சோகமாயறா. இப்ப எல்லாரும் லஞ்ச் ஹாலுக்கு போறாங்க. பார்பி அவ ஃப்ரெண்ட்ஸோட லஞ்ச் சாப்பிட போறா. ஆனா அங்கேயும் டெலன்சி பார்பி அசிங்கப்படுத்துறதுக்காண்டி அவ ஃபெயரி கூட சேர்ந்து ஒரு பிளான் போடுறா. இப்ப பார்பி அவளை பார்க்காத நேரமா பார்த்து அந்த ஃபெயரி டெலன்சி சொன்ன மாதிரியே பார்பியோட ஸ்கர்ட்ல டேபிள் கிளாத்த அட்டாச் பண்ணிட்டு போயிருது. இதனால பார்பி எந்திரிக்கிறப்ப அந்த கிளாத்ல இருக்க எல்லா ஃபுட்டும் கீழே கொட்டி சிதறிடுது. இது அங்க இருக்கிற எல்லாரும் பாத்துட்டாங்க. சோ இந்த இடத்துலயும் பார்பிக்கு ரொம்ப அசிங்கப்பட்டுறா. இதனால பார்பி அவ ரூம்ல படுத்து
படுத்துட்டு ஒரே புலம்பல் தான், என்னாலதான் இப்படி ஆயிடுச்சு, நான் இதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்றான். ஆனா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இல்ல பார்பி, நீ தான் இதுக்கு தகுதியானவன் தேத்துறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா பார்பிக்கு அவங்க அம்மா கொடுத்த பரிசும் வருது. அதுல அவ தங்கச்சி வந்த டிராயிங் பார்த்தோடனே அவ மனசு கொஞ்சம் சமாதானமாகுது. இப்ப நெக்ஸ்ட் டே அங்க டான்ஸ் கிளாஸ் நடக்குது. பார்பி டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அவளோட பார்ட்னரோட காலம் மிதிச்சா, இது கிட்டத்தட்ட ஒரு தேர்ட் டைம். அதனால அவ பார்ட்னர் ரொம்ப கோபமாயி அங்க இருந்து போயிடுறா. பார்பி கொஞ்சம் சோகமாயிடுறா. அவகிட்ட ஸ்கூலோட ஹெட் வந்து பேசுறாங்க, கண்டிப்பா உனக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுத்தா நீ தான் பெஸ்ட் ரேடியோ லாயலா இருப்ப. உனக்கு ட்ரைனிங் அவசியமானதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ இன்னையில இருந்து உனக்கு நான் தான் ட்ரைன் பண்ண போறேன்னு சொல்றாங்க. இத பார்பி கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டாலும் பின்னாடி ரொம்ப சந்தோஷமாயிடுறா. நெக்ஸ்ட் டேல இருந்து அவளுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. பக்கத்துல இருக்க பாய்ஸ் ஸ்கூலுக்கும் சாம் ஸ்கூலோட கேர்ள்ஸுக்கும் ஒரு டான்ஸ் பிராக்டிஸ் நடக்குது. ஆனா இதுக்கு டெலன்சியோட பேர் வராதனால பார்பிய அந்த இடத்துல இருந்து டெலன்சியோட மதர் வெளியே அனுப்பிடுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு டெலன்சியோட பேரான பிரின்ஸ் சார் வந்துடுறாரு. சோ அவர் தான் பார்பிக்கு பேர் ஆகுறாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சு போயிருது. இப்ப அந்த முடி சொல்ற விழாவுக்காண்டி நான் உன்னை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பேன் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே அவங்க எல்லாரும் அவங்க டைனிங் ஹால அசம்பிள் ஆகுறாங்க. அங்க அவங்களோட ஹெட் முக்கியமான ஒரு நியூஸ் குடுக்குறாங்க, எல்லாரையும் நாங்க நாளைக்கு அரண்மனைக்கு விசிட் கூட்டிட்டு போக போறோம், ஏன்னா இன்னும் ஒரு வாரத்துல நீங்க எல்லாரும் முடி சூட்டிக்க போறீங்க அதனாலன்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் டே பார்பியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் செம்மையா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவளோட ரூமுக்கு வராங்க. ஆனா அவங்களுக்கு அங்க பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு, ஏன்னா அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் யாரோ கட் பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. அப்பதைக்கு பார்பி என்ன சொல்றானா, இதெல்லாம் நம்ம வரக்கூடாதுன்னு யாரோ வேணும்னே பண்றாங்க, ஆனா நம்ம வருங்கால பிரின்சஸ், சோ நம்ம கான்பிடண்டா இருக்கணும், இந்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம திரும்பவும் ஆல்டரேட் பண்ணுவோம்னு சொல்றாங்க. இங்க அரண்மனையில அவங்க மூணு ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. அவங்க செம்மையா ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்ணி என்ட்ரி கொடுக்கறாங்க. இப்ப ஸ்கூலோட ஹெட் அரண்மனையோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறாங்க. அங்க ஒரு ஆச்சரியம், இசபெல்லா ராணியோட போட்டோவை பாக்குறாங்க. அங்க இசபெல்லா ராணி பார்க்க அப்படியே பார்பி மாதிரியே இருக்காங்க. இத பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சந்தேகப்படுறாங்க, அவங்க ஒன்ன மாதிரியே இருக்கிறாங்க, சோ நீ கண்டிப்பா இசபெல்லா ராணியோட வாரிசா இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப அவங்க பார்பியோட பர்த்டேட் கேக்குறாங்க. ஆனா பார்பி, எனக்கு பர்த்டே எல்லாம் தெரியாது, ஆனா எங்க அம்மா தூக்கி வளர்த்த நாள் வந்து April 26 சொல்ல. இத கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்னும் ஆச்சரியம், ஏன்னா 26 தான் கார் ஆக்சிடென்டே நடந்துச்சு. சோ அந்த நாள்ல தான் உன்னை யாரோ கொண்டு போயிட்டு உங்க அம்மாவோட வீட்டு வாசல் முன்னாடி வச்சிருக்காங்க, நீ தான் கண்டிப்பா இசபெல்லா ராணியோட வாரிசா இருக்க முடியும்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பார்பி ஜோக்கா நினைச்சிட்டு அங்க இருந்து போயிடுறா. இவங்க பேசுறதெல்லாம் அங்க ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்த டெலன்சிக்கு இது ஜோக்கா தெரியல. அவ உடனே அந்த போட்டோவை போய் பாக்குறா. அவளும் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல எல்லாரும் டின்னர் ஹால்ல அசம்பிள் ஆகுறாங்க. அங்க டெலன்சியோட அம்மா டெலன்சி பிரின்சஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த நாட்டுல இருக்கிற பழைய பில்டிங் எல்லாம் இடிச்சுட்டு ஒரு புது பில்டிங்க உருவாக்குவோம் சொல்றாங்க. ஆனா இதையெல்லாம் கேட்டுட்டு பார்பி ரொம்பவே கோபப்படுறா, ஏன்னா அங்கதான் என்னோட வீடு இருக்கு, நீங்க அதெல்லாம் அழிச்சிட்டீங்கன்னா எதுவுமே இல்லாத நாங்கெல்லாம் எங்க போவோம்னு கேக்குறா. ஆனா இத பத்தி எங்களுக்கு கவலை இல்லைன்னு டெலன்சியோட அம்மா சொல்லிடுறாங்க. இதனால பார்பி அங்க இருந்து போயிடுறா. அவ ரொம்ப கோபமா அரண்மனையை விட்டு போறா. அப்போதைக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவளை வந்து தடுக்கிறாங்க, நீ போகிறதுனால மட்டும் எல்லாமே மாறிடாது பார்பி, நம்ம உண்மையான இசபெல்லா ராணியோட வாரிச கண்டுபிடிச்சிரோனா கண்டிப்பா இந்த எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு கண்டுபிடிச்சலாம்னு யோசிக்கறாங்க. இதுக்கு பார்வையும் ஒத்துக்கறா. சோ இன்னைக்கு நைட்டே நம்ம வேலைய முடிக்கணும்னு அவங்க பிளான் போடுறாங்க. அதே மாதிரி அன்னைக்கு நைட் வேலைய முடிக்கிறதுக்கான எல்லா டூலையும் எடுத்துக்கிட்டு போறாங்க. ஆனா அப்பதைக்கு புதுசா ஒரு புரோகிராம ஸ்டார்ட் பண்ணிறாங்க. அப்ப டெலன்சி பார்பியோட ரூம்ல இருந்து அவளோட அம்மா வெளிய வரத பாக்குறா. இப்ப எல்லா பெர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சிருச்சு, நம்ம வர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க மூணு பேரும் கிளம்ப போறாங்க. அப்ப அங்க செக்யூரிட்டி கார்டு வந்து அவங்க மூணு பேரையும் அரெஸ்ட் பண்றாரு. அங்க டெலன்சியோட அம்மா வராங்க. நாங்க என்ன பண்ணோம்னு கேக்குறப்ப நீங்க ஏன் நகையை திருடிட்டீங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்பியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் அங்க நகையையும் எடுத்துறாங்க. இதனால அவங்கள அரெஸ்ட் பண்றதை தவிர வேற வழி இல்ல. அவங்கள அரெஸ்ட் பண்ணி ரூம்ல அடைக்கிறதுக்காண்டி கூட்டிட்டு போறாங்க. அப்படி அவங்கள கூட்டிட்டு போய்கிட்டு இருக்க வழியில அங்க டெலன்சி வரா. அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டு கிட்ட, நான் இவங்கள பாத்துக்கிறேன், ஒழுங்கா சாவியை கொடுத்துட்டு நீங்க கிளம்புங்கன்னு சொல்றான். அவர் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாரு, ஆனா டெலன்சி மிரட்டவும் அவர் அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப டெலன்சி பார்பி கிட்ட வந்து பேசுறா, நீ என்ன ஒர்க்குக்காண்டி கிளம்புறன்னு எனக்கு தெரியும் பார்பி, இசபெல்லா ராணியோட கிரீடோ அரண்மனையோட அண்டர் கிரவுண்ட்ல இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், சோ அதுக்கான மேப் தான் இது, நீ போய் தேடி கண்டுபிடிச்சிருன்னு சொல்றா. பார்பி அவளை வித்தியாசமா பார்க்கவும், நானும் நல்லவதான் பார்பி, உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்றா. உடனே அந்த மேப் எடுத்துட்டு அவங்க அண்டர் கிரவுண்டுக்கு போறாங்க. இப்ப அந்த மேப் இருக்க பாதையிலேயே அந்த ரூம் தேடி போறப்ப அங்க செக்யூரிட்டி கைடு இருக்கத பாக்குறாங்க. நிறைய லேசர்ஸும் இருக்கு. ஆனா லேசரையும் சக்சஸ்ஃபுல்லா பார்பியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் கடந்து வந்துடுறாங்க. இப்ப அங்க ஒரு கோல்டன் ரூம் பாக்குறாங்க. அந்த ரூம்ல ஒரு பாஸ்வேர்ட் கேக்குது. அவங்க ரொம்ப யோசிச்சு பாஸ்வேர்டையும் கரெக்டா போட்டுறாங்க. அதனால அந்த
ரூம் இப்ப ஓபன் ஆகுது. அந்த ரூம்க்குள்ளதான் இசபெல்லா ராணியோட கிரீடோ இருக்கு. அத பார்பியா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம கிரீடத்தையும் எடுத்துறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு கரெக்டா டெலன்சியோட அம்மா செக்யூரிட்டி கார்டோட வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம இசபெல்லா ராணியோட கிரீடத்தையும் அங்கிருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப அவங்க போனது மட்டும் இல்லாம அந்த ரூமையும் நியூ பாஸ்வேர்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதனால பார்பி அங்கேயே மாட்டிக்கிறாங்க. இப்ப நெக்ஸ்ட் டே அரண்மனையை தான் காட்டுறாங்க. அரண்மனையில இன்னைக்குதான் முடிசூட்டு விழா. எல்லா இளவரசிகளையும் லைன்ல நிக்கிறாங்க. அதே லைன்ல தான் டெலன்சியும் நிக்கிறான். ஆனா அவர் ரொம்பவே பதட்டமா நிக்கிறான். ஏன்னா பார்பி வருவாளா வரமாட்டாளாங்கிற பதட்டம் அவளுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. இங்க ரூம்ல மாட்டிக்கிட்ட பார்பியோட ஃப்ரெண்டான ஹேட்லி என்ன பண்றானா, அங்க இருக்கிற வாழை வச்சு கதவை திறக்க முடியுமான்னு பாக்குறா. அவளுக்கு அவளோட ஃபெயரியும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அந்த வால் போய் பக்கத்துல இருக்கிற ஒரு பாக்ஸ ஓபன் பண்ணுது. அதுல என்னதான் இருக்கலாம்னு ஓபன் பண்ணி பார்த்தா அதுதான் பாஸ்வேர்ட் இருக்கிற ஒயர். இந்த ஒயரை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி பாஸ்வேர்ட் போட்டுடலாம். உடனே பார்பி போன்ல இருக்க கீபோர்ட எடுத்துறா. இங்க இவங்க வெளியே போகிறதுக்கான பாஸ்வேர்ட கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. அப்பதிக்கு அயலா நான் இதான் டியூனா பாடிக்கிட்டு இருந்தேன்னு ஒரு பாஸ்வேர்ட போடுறா. அந்த பாஸ்வேர்டும் கரெக்டா இருக்கு. உடனே அந்த கேட்டு ஓபன் ஆயிருது. அவங்க மூணு பேரும் உடனடியா தப்பிக்கிறாங்க. டெலன்சிக்கு முடிசூட போறாங்க. அவளும் பிரின்சஸ் ஆகுறதை தவிர வேற வழி இல்லாத நிலைமையில நிக்கிறா. அந்த இடத்துக்கு கரெக்டா பார்பி வந்து அவங்கள தடுத்துறா. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்பதிக்கு அவங்க மூணு பேரோட ஃபெயரிஸும் வந்து டெலன்சியோட அம்மா கையில இருக்கிற கிரீடத்தை படிக்க பாக்குதுங்க. அந்த சண்டையில இதனால அந்த கிரீடோ டெலன்சியோட கையில போய் விழுந்துருது. இப்ப டெலன்சி தான் யார் பிரின்சஸ் ஆகணுங்கறத முடிவெடுக்கணும். அவங்க அம்மா ஏன் கிட்ட குடுன்னு சொல்றாங்க. ஆனா டெலன்சி அந்த கிரீடத்தை கொண்டு போய் பங்கெடுத்துக்கிறாரு. இப்ப எல்லாரும் அன்னைக்கு நைட் ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க. பெரிய பார்ட்டி வச்சு கொண்டாடுறாங்க. அப்பதைக்கு டெலன்சி பார்பி கிட்ட ஒருத்தவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. இவங்க ரொம்ப முக்கியமானவங்கன்னு சொல்றா. அது வேற யாரும் இல்ல, பார்பியோட சிஸ்டர் அவளோட அம்மா வந்தான். அவளை பார்த்தோடனே சிஸ்டர் ரொம்பவே சந்தோஷமா பார்பியை வந்து ஹக் பண்ணிக்கிறா. பார்பிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஹாய், என்னோட சிஸ்டர் ஒரு பிரின்சஸ், இந்த இடமே ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்றா. எனக்கு என் ஃபேமிலி தான் ரொம்ப பெரிய சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்பி அவங்களோட அம்மாவையும் போய் ஹக் பண்ணிக்கிறா. அவங்க கிட்டயும் ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பார்பி கிட்ட அவ சிஸ்டர் வந்து நீ பிரின்சஸ்னா நானும் பிரின்சஸ் தானே சொல்றா. அதுக்கு பார்பி ஒவ்வொரு பொண்ணும் அவளுக்கு பிரின்சஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ தங்கச்சிக்கு கிரீடம் வச்சு விடுறா. இதோட இந்த மூவி முடியுது. இது மாதிரியான மூவிஸ் மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மூவில பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை பை.